ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒயிட் கலர் ரோஸ் வந்து அழகாக பூத்துருக்குங்க. ஒயிட் கலர் ரோஸ் வந்து நிறைய மொட்டு விட்டுருக்கு, ஒரு அஞ்சாறு மொட்டு விட்டுருக்கு. இந்த ஒயிட் ரோஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மொட்டாக இருக்குது, வெளி இதெல்லாம் நல்லா விரிஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே தக்காளி செடி வந்து நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. அந்த தக்காளி காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டு தக்காளி செடி தான் இருக்குது. அந்த தக்காளி செடியெலாம் நிறைய காய் இருக்குது, அப்புறம் பூவும் இன்னும் பூத்துருக்கு. தக்காளி காயெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த தக்காளி செடிக்கு பக்கத்துலேயே சந்தன முல்லை செடி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸ் செடி இருக்குது. அந்த தொட்டியில் ஒரு தக்காளி செடி வளர்ந்துருக்கு. இதாங்க நேற்று பூத்த ரோஸு. நேற்று வந்து நாலு கலர்லேயும் ரோஸ் பூத்துருந்துச்சு. ஒயிட் ரோஸு, ரெட்டு, எல்லோ, அப்புறம் பிங்க் கலரு. இது வந்து ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸு. ஃபஸ்ட்டு பூக்கிற அன்னைக்கு ரெட் கலரில் இருக்கும், லைட் ரெட் கலரில் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து ஃபேண்டா ஆரஞ்சுக்கு வந்துடும். கொஞ்சம் நல்லா பெருசாக பூத்துருக்கு, நிறைய இதழ்களோடு பூத்துருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபேண்டா ஆரஞ்சு செடியில் நிறைய மொட்டுக்கள் விட்டுருக்கு, பூலாம் பூக்கிற மாதிரி இருக்குது. இந்த பூலாம் நாளைக்கு தான் பூக்கும். இந்த செடி வந்து ஆரம்பத்தில் ரொம்ப சின்ன செடியாக இருந்துச்சு, வளருமா அப்படின்னு எனக்கே சந்தேகமாக இருந்தது. இப்போ அதில் இருக்க கிளையெல்லாம் நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு, அதே மாதிரி நல்லா மொட்டுக்கள் வைக்குது. பக்கத்துலேயே வந்து பிங்க் கலர் ரோஸ் செடி இருக்குது, இதில் ரெண்டு பூ பூத்துருக்கு. இன்னைக்கு கலர்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பிங்க் கலர் ரோஸ் செடியில். அதே மாதிரி அந்த ரோஸ்லலாம் இதழ்களும் நிறையா இருக்குது, அடுக்கெல்லாம் நிறையா இருக்குது. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் பூத்த பூக்கள்லாம் பார்த்தாச்சு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.